எனது வாழ்க்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஒரு குறிப்பிடத்தக்க ஆண்டு என ஆண்டில் நான் பெரிதாக ஒன்றுமே செய்யவில்லை அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் அந்த எம்பிபிஎஸ் இறுதி பரீட்சை எடுத்த பின்னர் அந்த ரிசல்ட் அடுத்த எழுபதாம் ஆண்டு பெப்ரவரியில வந்தது அதே பிறகு செப்டம்பர் மாதம் வரையும் அரசாங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை தெரியவில்லை ஏன்னா நண்பர்கள் பலர் அந்த காலகட்டத்தில் இலங்கையை விட்டு அமெரிக்காவுக்கு தேடி இடம் பெயர்ந்தார்கள் ஆனால் அந்த எழுவதாம் ஆண்டில ஒரு நான் வீட்டிலே ஒன்றுமே செய்யாம இருந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது அது அமெரிக்க அந்த ஜூன் மாதம் நைன்டீன் செவன்டி ஜூனில் அமெரிக்க பென்சில்வேனியா பல்கலைக்கழக மியூசியம் டீம் திருமதி விமலா பேக்லி தலைமையில் எங்கள் கிராமத்தில் சமீபத்தில் இருந்த கந்தரோட கிராமத்தில் தொல்லியல் ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார்கள் இப்போ பெரும்பாலும் ஒவ்வொரு நாளும் மற்ற சில நண்பர்களோடு சைக்கிளில் சென்று அந்த அகழ்வுகளை அவதானிப்பதும் அவர்களுக்கு வேண்டிய சில உதவிகளை செய்வதும் கொடுப்பதுமாக அந்த அடுத்த சில மாதங்கள் கழிந்தன இந்த சம்பவம் தொல்லியலில் ஒரு ஆர்வத்தையும் எங்கள் அடிவேர்களே அதாவது தமிழராகிய நாங்கள் நாங்கள் எங்கிருந்து இங்கே வந்தோம் எங்கள் மொழி எப்படி ஆரம்பமாகியது எப்படி இங்கே வந்தது ஆகிய விவரங்களை கண்டறிய வேண்டும் என்ற ஒரு ஆவலை ஏற்படுத்தியது நான் எண்பதாம் ஆண்டு ஜனவரியில் யூகேக்கு வந்து சேர்ந்தேன் எண்பத்தி மூன்றில் தாய்நாடு போய் என்னோட குடும்பத்தினரை அழைத்து கொண்டு வந்தேன் தொண்ணூற்றி ரெண்டில் இங்கே லண்டன் பல்கலைக்கழகத்தில் நான் பிஹெச்டி பட்டத்தை பெற்றுக்கொண்டேன் அதன் இரண்டு ஆண்டுகளில் தொண்ணூற்றி நான்கில் கேம்பிரிட்ஜில் உள்ள இந்த மெக்டனால் ஆர்கியோலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் ஒரு ஆறு மாத கால தொல்லியல் பயிற்சி பட்டறையை ஆரம்பித்திருந்தார்கள் அதற்கு நான் விண்ணப்பம் செய்து அதில் இணைந்து கொண்டேன் அந்த காலகட்டத்தில் மறக்க முடியாத ஒருவர் வழி நடத்திய பேராசிரியர் கொலின் ரென்ஃப்ரூ அவர் இப்போது ஓய்வு பெற்று சேர்பட்டம் பெற்று ஹவுஸ் ஆஃப் லோர்ட்ஸ்ல ஒரு அங்கத்தினராக இருக்கிறார் எங்களது எனது அவுட்லுக்கு அதாவது ஆய்வு அணுகும் நோக்க முழுக்க முழுக்க மேற்றி அமைத்தவர் அவர் சொல்ற ரிசர்ச் என்பது எவிடன்ஸ் டோன் பிலீவ் இன் எனிதிங் சேஸ் அன்லெஸ் யூ தி அதாவது அந்த அவர் சொன்னார் இந்த பேராசிரியர் சொன்னார் அந்த பேராசிரியர் சொன்னார் அந்த அறிஞர் சொன்னார் அந்த அடிகளார் சொன்னார் என்பது வந்து அமழுறது ஆய்வாகாது அவர்கள் எடுத்து காட்டிய மூல ஆதாரங்களை அதாவது இரிஃபியூட்டபிள் எவிடன்ஸ் அதை திருப்பி சொல்றார் அந்த சொட்ட இரிஃபியூட்டபிள் எவிடன்ஸ் அவற்றை முன்வைப்பதுதான் ஆய்வு இங்கென்று என்று நான் கூறப்போகும் பல விஷயங்கள் அவரது வழிகாட்டலில் அமைந்தவை ஆகவே இச்சமயம் அவரை நன்றியுடன் நினைவு கூர்ந்து எனது உரிய ஆரம்பிக்கிறேன் இங்க நான் மிக மிக சாதாரண தமிழில் தான் பேச போறேன் காரணம் இங்க வந்திருக்கிற அனைவருக்கும் நான் பேசுற ஒவ்வொரு சொல்லும் தெளிவாய்ப்பை வழங்க வேணும் அதுதான் முக்கிய காரணம் அப்ப நான் இலக்கண தமிழிலயோ கொடும் தமிழிலையோ பேச போறதில்லை மிக 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 சாதாரணமாகத்தான் சொல்ல போறேன் தலைப்பு வந்து தமிழ் மொழி பேசும் மக்களின் தோற்றம் இந்த தலைப்பை இப்படி தேர்ந்தெடுத்ததற்கு ஒரு காரணம் உண்டு பெரும்பாலும் தமிழர் தமிழர் என்ற சொற்பதம் ஒன்று தமிழ் மொழி பேசுகிறவர்களையும் குறிக்குது மேல தமிழர் என்பது ஒரு இனம் என்ற கருத்தின் நீண்ட காலமாக தமிழ் அறிஞர்களால முன்வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கருத்து ஆனா இங்க இனம் என்பது தமிழில இனம்மண் ஆங்கிலத்தில ரேஸ் ஒரு சொற்பதம் இருக்கு எத்னிசிட்டி என்று இன்னொரு சொற்பதம் இருக்கு அந்த ரேசம் ரேசில இருந்து எத்னிசிட்டி வித்தியாசப்படுது ரேஸ்ன்றது ஒரு ஜெனிட்டிக் டேர்ம் எத்னிசிட்டி என்பது ஒரு கலாச்சார பெயர் ஆனா தமிழில இனம் அண்ண சொல்லத்தான் ரேசுக்கும் பாவிப்பார்கள் எத்னிக் சிட்டிக்கும் பாவிப்பார்கள் அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தை குரூப்புக்கு நான் கூறிய பேராசிரியர் கொலின் ரென் விளக்கம் இது இதுனிக் குரூப் டெரிட்டரி அதாவது பொது வாழ்நிலம் இருக்க வேண்டும் காமன் லாங்குவேஜ் ஒரு பொதுமொழி இருக்க வேணும் எங்களுக்கு அது தமிழ் காமன் கல்ச்சர் ஒரு பொது பண்பாடு இருக்க வேணும் காமன் பிலீஃப் ஓ ரிலீஜியன் அதாவது பொது நம்பிக்கைகள் எல்லாம் பொதுவான ஒரு மதம் இருக்க வேணும் செல்ஃப் ஐடென்டிட்டி ஒரு தனிக்குழு அடையாளம் இருக்க வேணும் அந்த அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்காக ஒரு தனித்த தனித்துவமான பேர் இருக்க வேணும் அதாவது இந்தியன் தமிழ்ஸோ லங்கன் தமிழ்ஸ் அதாவது இந்திய தமிழர் அல்ல இலங்கை தமிழர் என்று கூறுவோம் இது ஒரு எத்னிக் குரூப்புக்குரிய டெஃபினிஷன் ரேஸ் என்ற சொற்பதம் ஒரு உயிரின குழு அல்ல மரபு குழுவை குறிக்கும் இதற்கு பெரும்பாலும் நாங்கள் இனம் என்ற சொற்பதத்தை தான் பாவிப்போம் மனித இனம் மிருக இனம் தாவர தாவர இனம் என்பது போல அப்ப அந்த இனம் ரேச டிட்டர்மின் பண்றது மேக்அப் ஜெனிட்டிக் அடுத்து தமிழருக்கான தனித்துவமான அடையாளம் எது மொழியா இலக்கியங்களா கலைகளா பண்பாடா பாரம்பரியமா குழுவா அப்படி ஒரு கேள்வி எழுது தமிழருக்கான தனித்துவமான அடையாளம் நாங்க பேசுற தமிழ் மொழிதான் தமிழருக்கான அடையாளம் தமிழ் மொழி தமிழ் மொழிதான் தமிழற்ற முகம் அடுத்து தமிழகம் என நாங்கள் அழைக்கும் தென்னாசிய மண்ணிலே வாழ்ற மக்கள் இந்த மண்ணுக்கு வந்த காலம் வேறு தமிழ் என்ற மொழி உருவாகி அம்மொழியை மக்கள் கடைபிடித்த காலம் வேறு ஆனால் தமிழ் என்ற மொழி வந்ததின் பின்னரே தான் இவர்கள் நாங்கள் தமிழர் என அழைக்க முடியும் அல்ல தமிழ் பேசும் மக்கள் என அழைக்க முடியும் ஆனால் இவற்றை மூதாதையர்களை பற்றி அதாவது அந்த தமிழ் மொழி வருவதற்கு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் வந்த மக்களை பற்றி நாம் குறிக்கிடும் போது இவர்களை திராவிட முன்னோடிகள் என்ற பதத்தால பதத்தால இனிமேல் அழைப்போம் இன்னுமொரு நாங்க சாதாரண பேச்சு வழக்கில எல்லாத்தையும் மொழி மொழி என்று சொல்லி கொண்டு வர்றோம் ஆனா ஆரம்ப காலகட்டத்தில மக்கள் பேசியது வந்து ஒரு பேச்சு வழக்குகள் அது அந்த பேச்சு வழக்கு பலகாலம் பேசப்பட்ட பேச்சு வழக்குகள் ஒன்றாகி ஒரு யூனிஃபார்மிட்டி ஒரு உருப்படுத்தல் அமைந்த பின்னர் தான் அவற்றை நாங்கள் மொழி என்று சொல்ல முடியும் அது அப்ப நடக்குது என்றால் அந்த பேச்சு வழக்குக்கு ஒரு எழுத்து வந்த பின்னர் தான் அதை நாங்கள் மொழி என்ற பதத்தாலே அழைக்க முடியும் அப்போ ஒரு பேச்சு வழக்கு எழுத்து வந்த பின்னர் தான் மொழி ஆகுது அது அந்த சரியான இலக்கண மற்ற தமிழர் தோற்றம் பற்றி பல வகையான கோட்பாடுகள் முன்வைக்கப்பட்டிருக்குது ஒன்று வந்து தமிழர் தோன்றியது குமரிக்கண்டம் என்று அழைக்கப்பட்ட ஒரு பெரிய நிலப்பரப்பில் அதற்கு லெமோரியான்ற ஒரு மேட்டு பேர் இருக்கும் ஒரு காலத்தில் கன்னியாகுமரிக்கு தெற்கே ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருந்த கண்டம் இது என்றும் இந்த கண்டம் கடற்கோளினால் அளிக்கப்பட்டது என்றும் இதற்கு லெமூரியா என்ற ஒரு பேர் இருந்ததாகவும் அதற்கு ஒரு மேற்று பேர் தான் குமரி கண்டம் என்றும் இங்கிருந்து தான் இந்த தமிழர்கள் தமிழகத்தை வந்து அடைந்தார்கள் என்றும் ஒரு கடந்த ஒரு நூற்றாண்டு காலமாக எங்கள் அறிஞர்கள் திரும்ப 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 கூறிக்கொண்டே வந்திருக்கிறார்கள் இதை நாங்கள் ஆய்வு செய்ய வேணும் சரியா தவறாது இன்னொரு கருத்து தமிழர் தமிழாத்துக்கு தமிழகத்தின் தொல்குடி மக்கள் அவர்கள் தோற்றம் பெற்ற தமிழகத்தில தான் என்றது இன்னொரு கருத்து மூன்றாவது கருத்து இவர்கள் மேற்கு ஆசியாவில் அதான் மொசப்பத்தேமியான் என்று சொல்ற சுமேரியாவில் இருந்து மொகஞ்சதாரோ ஹரப்பா வழியாக தமிழகத்துக்கு வந்தார்கள் என்பது அடுத்த கருத்து இதுக்கான ஆதாரங்கள் என்ன ஆதாரங்களை கொண்டு வேற்று நாம் ஆய்வு செய்யலாம் இதற்கு கை கொடுப்பவை வந்து இலக்கிய மூலங்கள் ஜியோலஜி நிலவியல் ஆதாரங்கள் மானடவியல் Anthropology தொல்லியல் ஆர்கியோலஜி மரபணவியல் பாப்புலேஷன் ஜெனிட்டிக்ஸ் இவை மூலம்தான் இந்த ஆய்வை நாங்க முன்னெடுத்து செல்ல முடியும் அதாவது இலக்கியங்களை பார்ப்போம் குமரிக்கண்டம் என்ற பெயரில் ஒரு கண்டம் இருந்ததா லெமோரியா என்பது குமரி கண்டமா சங்க இலக்கியத்தை பார்த்தால் முக்கியமாக மூன்று இடத்துல ஒரு குமரி நாடு பற்றி ஒரு குறிப்பு வருகிறது புறநாநூற்றிலே ஒன்று கலித்துகையிலே ஒரு சொண்டு சிலப்பதிகாரத்திலே ஒன்று இதை விட வேற சில பாடல்கள் சில குறிப்புகள் வருது ஆனால் இதைதான் அந்த முக்கியமான மூன்று மூலாதாரங்கள் இது மூன்றையும் அடிக்கடி அங்கே தமிழ் அறிஞர்கள் பேராசிரியர்கள் சொல்லி காட்டுவார்கள் சிலப்பதிகாரத்துல வடிவேல் அறிந்த வன்பொற பொறாது பௌருளி ஏற்றுடன் அடுத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள் கொள்ள கடலால இந்த குமரி கோடு அழியுண்டு போய்விட்டது இந்த கோடு என்பதற்கு ரெண்டு வகையான பொருள் இருக்கு மலை என்ற ஒரு பொருள் இருக்கு நாடு என்ற பொருளிலும் சில பாடல்கள்ல வருது இதில் ஆனா இதுல முக்கியம் அதான் நாங்க சங்க இலக்கியம் என்று இன்று குறிப்பிடுற இலக்கியங்கள் கிறிஸ்தவுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டிற்கும் கிறிஸ்தவுக்கும் பின் மூன்றாம் நூற்றாண்டுக்கும் இடப்பட காலத்தில வெளிவந்த பழந்தமிழ் இலக்கியங்கள் இதில் எந்த பாடலிலும் குமரி கண்டம் என்றொரு கண்டம் இல்லை குமரி நாடு என்ற பதத்தை குறிக்கிற பாடல்கள் தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஆனா சங்க காலம் முடிந்து கிட்டத்தட்ட அஞ்சு நூற்றாண்டுகள் கழிந்த பின்னர் எட்டாம் நூற்றாண்டில இறையனர் அகப்பொருள் என்ற என்றொரு நூல் வெளிவந்தது அதாவது இறையனர் அகப்பொருள் என்ற ஒரு நூலுக்கு அதுக்கு உதே எழுதின நூல்தான் இன்றைக்கு இருக்குது இறையனர் என்றது கடவுள் அதாவது கடவுள் எழுதி வைத்த நூல் ஆனா அந்த நூலில் இருக்கிறது முழுக்க காதல் பாடல்கள் தான் ஆனால் அதுக்கு எழுதின உரி எழுதினவர் நக்கீரர் என்று சொல்லப்படுது ஆனால் அந்த நக்கீரர் கையாலேயும் எழுத இல்லை அந்த நக்கீரர் உரி எழுதி அதாவது நக்கீரர் வாயால் கூறி கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது தலைமுறைகளுக்காக அதை கூற திரும்பி திரும்பி அந்த தாப்பன் மகனுக்கு சொல்லி மகன் தந்தை மகனுக்கு சொல்லி அப்படி அப்படியா ஒன்பதாவது தலைமுறையை ஒரு நீலகண்டன் என்ற பெயர் கொண்டு ஒருத்தரால் எழுத எழுதப்பட்டதாக அந்த நூலின் ஆரம்ப ஆரம்ப குறிப்பிலேயே குறிப்பிடப்படுது இந்த முக்கியத்துவம் என்னவென்றால் இந்த கொன்றுமே தொடர்பில்லாத இந்த முன்னுரையில பண்டைய தமிழகத்தில தலைச்சங்கம் இடைச்சங்கம் கடச்சங்கம் என மூன்று சங்கம் இருந்ததாகவும் இந்த ஒவ்வொரு சங்கத்துக்கும் முதற் சங்கத்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ஆண்டுகள் இடச்சங்கத்துக்கு மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் கடச்சங்கத்துக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஆண்டுகள் இவை செயற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இப்ப இது எங்கே இருந்தது என்னால் அந்த குமரி குமரிமுனைக்கு தேற்கே பரவலாயிருந்த அந்த குமரி கண்டத்தில் அந்த குமரி கண்டத்தை இப்போ இருக்கிற மதுரையை விட அங்கே ஒரு மதுரை இருந்ததாகவும் அதற்கு தென்மதுரை என்ற பேரும் கொடுத்து அந்த தென்மதுரை அதன் தலைநகராக இருந்ததும் அதை தொடர்ந்து மூன்று கடற்கோள்கள் வந்து அந்த கட முதலாவது கடற்கோளால் அந்த பழைய தென்மதுரை அழிந்த பின்பு அடுத்து இரண்டாவது சங்க காலத்தில் கபாடபுரம் தலைநகராக இருந்ததாகவும் இரண்டாவது கடற்கோள் கபாடபுரத்தை கொண்ட பின்னர் தமிழர்கள் வடக்கே இடம் பெயர்ந்து தற்காலத்தில் இருக்கிற மதுரையில் தலையங்கம் தலைநகரம் வச்சு அங்கே மூன்றாம் சங்கத்தை நடத்தினதாகவும் அந்த இறைய நகரகப்பொருள் நக்கிரர் உரை சொல்லுது இதில் இந்த தென் தற்போது இருக்கிற மதுரையையும் தென் என்று சொல்ற ஒரு வழக்கம் இருக்கு ஏனென்றால் வட இந்தியாவில் பிருந்தாவனத்தில் இருந்த ஒரு ஏழு மைல் தொலைவில் மதுரை என்ற பெயரில் வட இந்திய உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தலைநகர் இருந்திருக்கு அதால தமிழகத்தில இருந்த மதுரையே தென்மதுரை சொல்ற வழக்கம் இருக்கு பாடல் தென் தென்மதுரை ஊது தென் மதுரை வீதியிலே ஊர்வலம் போனால் திருமால் அழைத்து வர கண்மணி மீனாள் அதாவது மதுரை மீனாட்சியை பற்றி ஒரு பாடலில் அது அமைந்திருந்த மீனாட்சியால் அமைந்த இடம் தென்மதுரை என்ற அந்த பாடல் சொல்லுது மதுரை என்ற சொல்லு குமரி கண்ணத்துக்கும் பாவிக்கப்படுகிறது இப்ப அது இருக்கும் மதுரைக்கும் தென் மதுரை என்ற பெயர் இருக்கு அடுத்து அந்த இறியன ரகப்பலூரியை தொடர்ந்து வெளிவந்த தொல்காப்பிய பொருளாதிகார உர நூலில் நச்சினர்கியரும் சிலப்பதிகார உரையில தொல்காப்பிய உரையில நச்சி சிலப்பதிகார உரையில் அடியார்க்கு நல்லூரும் இதை திரும்ப திரும்ப இந்த குமரி கண்ணங்களை பற்றி திரும்ப திரும்ப உரசூரி கொண்டு வந்தார்கள் இல்ல முக்கியம் என்னென்னால் அந்த ஒவ்வொரு உரையாசிரியரும் அந்த குமரிக்கண்டத்தோட அந்த நக்கிரர் உரிய தவிர வேறு சில தகவல்களையும் கொடுத்தார்கள் ஒரு தகவல் வந்து இந்த குமரிக்கண்டம் ஏழாயிரம் தூரம் பரவி இருந்தது என்ற ஒரு தகவல் இன்னொரு உரியாசிரியர் சொன்ன இதுல நாற்பத்தொன்பது கிராமங்கள் இருந்தது ஏழ் தங்க நாடு ஏழ் முன்ப நாடு ஏழு பின்ப இந்த தகவல் எல்லாம் இந்த முக்கியம் என்னென்றால் சங்ககாலம் வந்து முடிந்து இறையனராக பொருள் கூறப்படுத்து இடையில இருக்கிற ஐநூறு ஆண்ட காலத்தில இந்த முதற் சங்கம் இடச்சங்களை பற்றி எவரும் எந்த விதமான தகவலையும் கூறி வைக்க இல்லை அப்ப இந்த தகவல்களை இவர்கள் எங்கிருந்து பெற்றார்கள் என்றொரு கேள்வி எழுகுது இல்ல பின்வார அம்சங்கள் சர்ச்சைக்குரிய அம்சங்கள் குமரி நாடு என்ற நாடு இருந்ததே இந்த சங்ககால நூல்கள் சொல்றதை ஒழிய குமரிக்கண்டம் பற்றியோ அந்த கபால் குமரிக்கண்டத்தில் இருந்தது பற்றியோ எந்த நூலும் இல்லை அடுத்து அந்த குமரிக்கண்டம் அழிந்த பின்னர் எஞ்சிய குமரிக்கண்டத்தில் கபாடபுரத்தை தலைநகராக கொண்ட இடைச்சங்க காலத்தில் எழுதப்படத்தா கூறப்படுற தொல்காப்பியம் இந்த சங்கங்களை பற்றியோ குமரிக்கண்டம் பற்றியோ கபாடபுரம் பற்றியோ எதுவுமே கூறவில்லை அதாவது தொல்காப்பியத்தில் அது சிறப்பு பாயிரத்தில் சொல்லப்படுது வடவேங்கடன் தென்குமரி ஆயிட தமிழ் ஊரும் நல்லுலகத்து அதாவது இன்று இருப்பதை போல தென்னியாக அது குமரி முனியத்தான்னு கூறுது அடுத்து சங்கம் என்பது ஒரு சமஸ்கிருத பதம் அது இன்று வேற என்ன ஏற்கனவே எவ்வளவோ தமிழ் சொற்கள் சமஸ்கிருத சொற்கள் தமிழ்மொழிக்கு வந்து சேர்ந்துட்டன அப்படி வந்து சேர்ந்த பதம் தான் இந்த சங்கம் அதாவது தமிழ்மொழி வளர்க்க புறப்பட்ட பாண்டியனும் தமிழ் அறிஞர்களும் புலவர்களும் தங்கண்ட அவைக்கு ஏனொரு சமஸ்கிருத பதத்தை பதத்தை சேர்ந்தெடுக்க வேணும் அழகிய தமிழில் கூடல் என்றதை கூறியிருக்கலாம் ஆனால் இதர் புறநானூற்றில் ஒரு வாரொரு பாடலிலும் வருகிறது இமிழ் குரல் முரசம் மூன்றுடன் ஆளும் தமிழ்கழு கூடல் தன்கோல் வேந்தே அதான் அந்த காலகட்டத்தில் இறையனர் ஆப்பொருள் எழுதின காலகட்டத்தில் சமஸ்கிருதத்தை சொற்களை பாவிக்கிறது ஒரு ஃபேஷன் மாதிரி இன்று நாங்கள் தமிழ் எழுதக்க தமிழோட சேர்ந்து ஆங்கில சொற்களையும் சேர்த்து தான் எழுது குமுதம் வாசிக்கிறவர்களுக்கு தெரியும் தமிழோட பயங்கரவா ஆங்கில சொற்களை கலந்துதான் அவர்கள் எழுதுவார்கள் அது போன்று அந்த காலகட்டத்தில தமிழையும் சமஸ்கிருத சொற்களையும் கலந்து எழுதுறது ஒரு அந்த காலத்து நாகரிகமாயிருந்தது இருந்தது மணிப்பிரவால நடு என்று கூட சொல்வார்கள் இத தமிழும் சமஸ்கிருதத்தையும் கலந்தெழுதுற அந்த வசன காலகட்டத்தில் குமரிக்கண்டத்தில் இருந்த ஒரு கூடலுக்கு சங்கமண்ட பேரை ஃபேஷனாக கொள்ளலாம் ஆனால் குமரிக்கண்டன் நட இருந்ததாக கூறப்படுற பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே சமஸ்கிருத சொல்லு இந்தியாவுக்கு வந்து சேர இல்லை அப்ப வந்து சேராத ஒரு மொழி சொல்ல பத்தாயிரம் ஆண்டு காலத்துக்கு முற்பட்ட ஒரு கூட்டத்துக்கு எப்படி கொடுத்தார் கொடுக்க எப்படி முடியும் அப்படி ஒரு கேள்வி வருது அடுத்து அந்த இடைச்சங்க காலத்துல இருந்த தலைநகருக்கு அதாவது குமரி கண்டத்துல இருந்த தலைநகருக்கு கபாடபுரம் என்ற பேர் கொடுக்குது இந்த கபாடபுரம் என்ற பேர் வேறு அங்கே வருகிறதுன்றது இன்னும் ஆய்வுக்குரிய ஒரு விஷயம் அதான் தமிழகத்தில் பாண்டிய மன்னர்கள் மதுரையை கப்பேற்றி அங்கே தலைநகரை அமைக்க முன்னர் கொட்கையில் தமது தலைநகரை அமைத்திருந்தார்கள் அந்த கொட்க நகரின் கடைக்கரை துறைய சில சமஸ்கிருத இலக்கியங்கள் பாண்டிய கபாடக என்ற பெயரால சொல்லுகின்றன கபாடக என்றால் நுழவாயில் என்றொரு கருத்து இருக்கு பா அதாவது பாண்டிய நகரம் கொட்க இருந்த இடம் ஒரு துறைமுக நகரம் பட்டினம் அத பாண்டிய கடாப கபாடக என்ற பாண்டிய நாட்டின் நுழவாயில் அந்த கொட்கை துறை என்ன அர்த்த சாஸ்திரத்தில் எழுதிய கவுடிலியர்கள் கொட்கை பாண்டிய முத்துக்களை பாண்டிய கபாடக முத்துக்கள் என குறிப்பிட்டிருக்கிறார் அர்த்த சாஸ்திரத்தில இரண்டாம் அத்தியாயம் முப்பத்தி ரெண்டாவது வரி அடுத்து ராமாயணத்திலே மற்ற ராமாயண காலம் கிமு முன்னூறுக்கும் கிபி முன்னூறுக்கும் இடைப்பட்ட காலம் என்பது ரொமிலா தாப்பர் என்ற கணிப்பு சரியாக இருக்கும் என்பதை நான் வரேன் கிஷ்கிந்தா காண்டத்தில் அதான் இராமனுடைய மனைவி சீதியை தேடுவதற்காக சுக்ரீவன் தனது வானர் சேனைக்கு சொல்றான் இந்த இந்த இடங்களில் ஓ சேருங்க அதுக்கு வார இந்த பாடலை இந்த பாடலை மொழிபெயர்த்தன தந்தவர் உன்னி சோயாசில விரிவிறால ப பணியாற்றிய திரு சுவாமிநாதன் என்பவர் இப்ப ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் என மொழிபெயர்த்து அனுப்பியிருந்தவர் அதாவது அந்த வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்த காண்டம் நாப்பத்தொராவது பாடல் பதினேழுல இருந்து இருபத்தி ரெண்டு வரி மலையமலை உச்சியிலிருந்து பாய்ந்து வரும் முதலகள் நிறைந்த தாமிரபரணியாற்ற தாண்டி செல்லுங்கள் பல மணற்குன்றுகளையும் சந்தன காடுகளை முடிந்த ஆடு ஆறு காதலனை ஆடி செல்லும் காதலியை போல செல்கிறது அந்த ஆற்றை தொடர்ந்து செல்களை நீங்கள் பொன்மயமானதும் முத்துமணிகளால் அலங்கரிக்கப்பட்டதும் திவ்யமான உடைய பாண்டியனோட தலைநகராக கபாடபுரத்தை பார்ப்பீர்கள் இதுல ரெண்டு சொற்கள் முக்கியமாக தாமிரபரணி மற்ற கபாடபுரம் தாமிரபரணி ஏற்ற சங்க இலக்கியங்கள் பொதுனே என்ற தான் சொல்லும் தமிழகத்திற்கு பிராமணர்கள் வந்து ஆதிக்கம் செலுத்திய பின்னர் தான் அவர்கள் இந்த பொருணை நதியை தாமிரபரணி என மாற்றினார்கள் அதொண்டு கபாடபுரம் கொட்க தலைநகர் அதைத்தான் கொண்டு போய் இவர்கள் குமரி கண்டத்தின் ரெண்டாம் சங்கத்தை திலகன ஆக்கினார்கள் அடுத்து நேரம் போய்கொண்டே இருக்குது இந்த மூன்று சங்கத்தும் கொடுத்த காலங்கள் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ஆண்டு இடைச்சங்கம் மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டு கடைச்சங்கம் ஆயிரத்தி எண்ணூறு ஐம்பது ஆண்டு இதெல்லாம் முப்பத்தி இந்த பெருக்கங்கள் அதாவது நூற்றி இருபது முப்பத்தி நாற்பது இருக்கினா நானாயிரத்தி நானூற்றி நாற்பது நூறு முப்பத்தேழாயிரம் பிறகு மூவாயிரத்தி எழுநூறு ஐம்பது முப்பது ஏழாவது அப்ப இது வந்து உண்மையான ஆண்டுகளோ அல்ல இதை வகுத்த வித்த கட் பண்ணி ஐயம் அழுகுது அடுத்து அந்த காலத்திலேயே சிவராஜ பிள்ளை என்பவர் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில ஒரு பேராசிரியர் கடமையாற்றியார் அவர் எழுதுறார்

அடுத்தது நேரம் போய் கண்டு அடுத்தது இந்த அதாவது இது எல்லாத்தையும் கூட்டினால் இந்த மூன்று தமிழ் சங்கங்களையும் கூட்டி மொத்தம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூறு அதாவது நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்டி இயர்ஸ் இந்த காலகட்டத்தில் தமிழ் ஒரு இருந்திருக்குமா என்பது ஒரு ஐயா என்றால் எதுவும் ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு மொழி உருவம் பெறதுக்கு எழுத்து உருவாகி இருக்க வேண்டும் இருக்கிற மிக பழைய தமிழ் எழுத்துக்கள் அடியிலோ மற்ற இடங்களோ கண்ட மிகப்பழைய தமிழ் எழுத்து காலம் கிரீஸுக்குமன் ஆறாம் அதை இத்தேக்கு இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழ் எழுத்துக்கள் எதையும் இதுவரை நாங்கள் கண்டுபிடிக்க இல்லை அடுத்து